கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்கேயும் சமையல் வித் மீ கார்த்திக். நம்ம நிகழ்ச்சியில் வர முக்கியமான 4 செக்மெண்ட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் வீட்டு சமையல், ஸ்டார் சமையல், தென்னாட்டு சமையல், பாட்டி வைத்தியம். இந்த 4 யாருக்காக நாங்கள் எடுத்து வந்திருக்கோம்? நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ரசிகர்களாகிய உங்களுக்காக தான். ஸோ நீங்கள் புதுசு புதுசாக டிஷ் சமைக்கிறது எப்படி, ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும், மற்றவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஷோக்கு போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? காயத்ரி. காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்காம். எம்காம் சென்னை தானா? ஆ, சென்னை தான். ஓகே. எந்த காலேஜ்? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்காம் படிக்கிறீங்களா? குட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என்ன என்ன டைட்டில் என்ன அதுக்கு? ரிச் ஆனியன் கிரேவி. ரிச் ஆனியன் கிரேவியா? ஆனியன் அதிகமாக இருக்கும். இல்லை, பார்க்க ரிச்சாக இருக்கும். பார்க்க ரிச்சாக இருக்குமா? சரி, ஆனியன் கிரேவினா? இல்லை, நார்மலாக வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து ஆனியன், டொமேட்டோ அது அப்படி தான் செய்வாங்க. இது வந்து ஆனியனும் மில்க்கும் வச்சு. ஆனியனும் மில்க்கும் வச்சு? வெரி குட். ஆனியனும் மில்க்கும் வச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஆனியன் கிரேவி செய்ய போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு வெஜ் அப்படி தான் இல்லையா. ஸோ வெஜ் டிஷ் இன்னைக்கு யாராருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, இன்றைக்கி வந்து வெறும் சைட் டிஷ் மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி ஐட்டம். எப்படி வேணாலும் சாப்பிட்லாமான்றதையும் கேட்டலாம். எப்படி, டிஃபனா? ரைஸுக்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். இல்லை, ரைஸ்க்கு வந்து இப்போது ஜீரா ரைஸ் அந்த மாதிரினா அது கூட சாப்பிடலாம். இல்லைனா ஜென்ரலாக வந்து பிரெட் கூட இல்லை சப்பாத்தி. சப்பாத்தி கூட அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ரைட். சப்பாத்தி பிரெட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பிரெட்டெல்லாம் நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் டைமில் தான். மம்மி மம்மி 2 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் மட்டும் எனக்கு எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் இல்லாமல் மெயின் டிஷ்ஷே நம்ம பிரெட் வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிரேவி எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லுவாங்க, கேளுங்க. ஆனியன், கடுகு, கோதுமை மாவு, மிளகாய் பொடி, பால், உப்பு, எண்ணெய், மஞ்சத்தூள், அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருள். இதை வச்சு தான் இனி நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம், வெஜ் கிரேவி இல்லையா. ஸோ இதுக்கு சைட் டிஷ் வந்து ரொட்டி, பிரெட் அப்படின்னு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க கூட. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சமைக்கும் போது நம்ம கடைக்கு போகிறது வந்து சூடு ஆறிடும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சா சுட சுட சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு நல்ல உள்ளத்தில் அவங்க வந்து நமக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேன் ஹீட் பண்ண வச்சு. ஓகே, ஹீட் பண்ணணும். கை நல்லா வைங்க. இல்லை, என் கை சுட்டுரும். ஓகேயா, சரி. ஆயில் வேணுமா? ஆமாம், ஆயில் ஊற்றணும். ஆனியன்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுனால கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊற்றிக்கணும். ஓகே. இப்போ ஆக்சுவலி மில்க் வந்து பாயில்டு மில்க் தான் வேணும். ஆனால் வந்து நம்ம டக்குன்னு ரெடி பண்ணுற ஐட்டம் தான் இது. ஓகே. ஸோ வந்து ஆயில் ஆயில் நம்ம வைக்கும் போதே தனியாக ஒரு இதில் தனியாக வந்து பால் சூடு பண்ண வச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு பால் காசிலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. புதுசாக வந்திருக்காங்க இல்லையா இன்றைக்கி, அதனால் பால் காசி ஷோ ஆரம்பிக்கிறோம். இல்லை, பால் வந்து பிளெயின் மில்க் அப்படியே ஊற்றணும், தண்ணி ஆட் பண்ணாமல். தண்ணி ஆட் பண்ணாமல். ஆமாம், அப்போ தான் கிரேவி வரும்போது அது தண்ணியெலாம் கலந்தான் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க. இப்போ வந்து நம்ம பால் காச போகிறோம், அது காய்ச்சிட்டு இருக்கட்டும் ஒரு சைடில். இன்னொரு சைடில் வந்து ஆயில் சூடாயிடுச்சு, என்ன பண்ணணும்? கடுகு ஃபஸ்ட்டு போடணும். கரெக்டாக ஆச்சா பார்த்தீங்களா? இல்லை, பயப்படாதீங்க, ஒன்றாகாது. இல்லை, எனக்கு கொஞ்சம் பயங்க, வீட்டில் சொல்லிடுவாங்க. பொண்ணுங்க சமைக்கும் போது கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ அப்படின்னு. இப்போ வந்து ஆனியன் உடனே போடணும், ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஏன்னா எனக்கு இப்போ பயம். ஸோ கடுகு போட்டதுக்கப்புறம் ஆனியன் ஆனியன் வந்து இப்போ நான் 1/2 லிட்டர் மில்க் வச்சு செய்கிறேன். ஸோ வந்து 1/2 லிட்டர் மில்க்னா பெரிய ஆனியன்னா 2 ஆனியன் போடணும். சரி. சின்னதுன்னா ஒரு 3 ஆனியன். சின்னதுன்னா இவ்வளோண்டா? இல்லை, அவ்வளோண்டு இல்லை, கொஞ்சம் பெருசு. பெருசு இவ்வளோ பெருசுனா 2 ஆனியன். சின்னது நீங்கள் காமிச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் போயிடும். இல்லை இல்லை, எங்கள் ஊரில் அவ்வளோ உஷாராக இருப்பாங்க எல்லாரும். ஸோ சின்ன வெங்காயம் கிடையாதுங்க, சாம்பார் வெங்காயம்லாம் அது கிடையாது. நார்மல் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எவ்வளோ தடவை சொன்னேன், புத்தம் புதிய பொலிவுட நம்ம ஷோ பண்ணும்போது பால் காசி ஆரம்பிக்கலான்னு. எங்கள் ப்ரொடியூசர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கல, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் பால் காசி தான் ஒரு ஷோவே ஆரம்பிச்சு. டிவி முன்னாடி சமைக்கிறது எப்படி இருக்குது அந்த ஃபீல்? கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, பட் சமைக்கணும்ல. சமைக்கணும். எப்படி சமைச்சாலும் நாங்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம், அந்த நம்பிக்கையா? இல்லை, நான் சமைச்சா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். யார் சொல்லுவா நீங்கள் சமைச்சா நல்லா இருக்கும்? எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா, வீட்டில் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். ஃபேமிலியை பற்றியா? உங்கள் ஃபேமிலி பற்றி
இல்லை இல்லை, அதான் ஃபேமிலி பற்றினா ஜென்ரலாக வந்து எனக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கச்சி, என்னோட சேர்த்த மொத்தம் நாலு பேர். பெரிய குடும்பம். பெரிய குடும்பம். அம்மா அப்பா அப்ராட்ல இருக்காங்க. ஓகே சூப்பர். நாங்க மட்டும்தான். மாஸ்து மாஸ்துக்கு ஏதாவது மேக்கப் கிட் கேட்றீங்க அப்பா அப்படினு? அதெல்லாம் இல்ல, நான் एक्चुअली மேக்கப்ல போடுறேன். ஐயோ நானே நம்ப மாட்டேன். இல்ல கொஞ்சம் லைட்டா லைட்டா லைட்டா. ஓகே இந்த பாத்தீங்களா, இது குக்க ஆன டைம்ல மில்க் பாயில் ஆயிடுச்சு. ஆமாங்க, ரொம்ப அதிசயமா இருக்கு. இல்ல அப்படி இல்ல, அது ஆனியன் குக்க ஆற வரைக்கும் அது பாயில் ஆயிடுது. பாயில் ஆயிடுறது சுட சுட நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஒரு சைடுல பொங்கி அமிங்கியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனியனும் நல்லா குக்க ஆயிட்டு இருக்கு. அது அந்த ஆனியன் வந்து பிரவுனும் ஆக கூடாது, பிளாக் ஆக கூடாது. இல்ல இல்ல, பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் பிளாக் ஆகும். சோ வந்து பிரவுன் ஆக கூடாது, அதே மாதிரி அப்படியேவும் இருக்க கூடாது. கொஞ்சம் அந்த ஆயில் அப்சர்வ் பண்ண உடனே நம்ம மத்த இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணனும். ஓகே சரி. இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுலயாவது பட்டுச்சுன்னா திரிஞ்சிரும் அப்படினுவாங்க. இப்போ இதுல ஆட் பண்றோமே ஒரு மாதிரி ஆயிடாது? இல்ல தெரியாது, அதனால நாங்க பார்த்து பார்த்து தானே பண்றோம். பார்த்து பார்த்து சமைக்கிறீங்க. இல்ல பால் வந்து ஆக்சுவலி பிளெயின் மில்க்ல வந்து நம்ம லெமன் உப்பு அந்த மாதிரி ஏதாச்சும் பட்டாதான் தெரியும். இப்ப நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி உப்புலாம் வந்து லாஸ்ட்ல தான் போடுவோம். சோ தெரியாது. ஆனியன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பால் எப்படி வருதுன்றது மக்களுக்கு தெரியும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் போதும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். நீங்க சொன்னீங்களே பால் ஏன் தெரியாதுன்னு. மஞ்சத்தூள் பாலில் போட்டு குடிப்பாங்கல்ல, ஸோ அப்போ வந்து பால் தெரியாதுல்ல. அதே மாதிரி இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால அது வந்து அந்த வைரஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ தெரியும் எல்லாமே காலியாகிடும். சரி ஓகே. எனக்கு இப்போ நல்ல வேலை சும்மா என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுங்க, நீங்களே மாட்டிக்கினீங்க. இப்போ பாலில் வந்து மஞ்சள் போட்டு குடிக்கிறாங்கல்ல, எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக அப்படி குடிக்கிறாங்க? ஆக்சுவலி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அப்படி குடிப்பாங்க. சரி. நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச ஆயிலெல்லாம் குக் பண்ணுவாங்க, ஸோ அதில் ஏதாச்சும் இருக்கும். ஓகே ஓகே. பழைய எண்ணெயில் ஏதாவது பஜ்ஜி சுட்டாங்கன்னா வாவ் பஜ்ஜி சுட சுட அப்படின்னு போய் சாப்பிடக்கூடாது. அந்த எண்ணெய் எங்கே வாங்கினீங்க, ஏது வாங்கினீங்கன்னு அவங்ககிட்ட ஆராய்ச்சி பண்ணி. இல்லை இல்லை அப்படிலாம் கேட்கலாம். பார்த்தாலே நம்மளுக்கு ரெகுலராக போகிற கடைனா வந்து நிறைய பால் ஆடை வந்து சேர்த்து வைப்பாங்க, எப்போவுமே ஃப்ரிட்ஜில் டெய்லியும் எடுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்கன்னா டைரெக்டாக மில்க் இல்லாமல் ஃபுல்லாக பால் ஆடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ அது வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் பால் ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இல்லை கலரிட்டே இருக்கு. ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தீயில வச்சுக்கலாம். அப்போ தான் பாயில் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம். பேசிக்காக சென்னை தானா? இல்லை நாங்கள் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. இப்போ தெரிஞ்சுதா அது? இல்லையே. என்ன நான் செய்கிறேன் இல்லை எனக்கு தெரியல. அதனால தெரிஞ்சுதா இல்லையானு? இல்லை பால் தெரிஞ்சதுன்னா தனித்தனியாக அப்படியே இது பண்ணி பால் தெரிஞ்சதுன்னு வச்சிங்களேன். இந்த வீட்டிலலாம் இருக்கும்போது பால் தெரிஞ்சிச்சே அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் கழிச்சா ஸ்வீட் எடுத்து வந்து கொடுப்பாங்க வீட்டில். ஏன்னா அதில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சிருந்தேன் அப்படி தான் தெரியுமே தவிர இது இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா நான் பார்த்தது கிடையாது. இது இன்னும் தெரியல, அது குக் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் திக் ஆகிடுச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணு. ஆ ஓகே ஆட் பண்ணு. ஸோ இந்த ரெண்டு வெங்காயத்துக்கு இந்த ஃபுல் பால் நம்ம ஊற்றணும். அது வரைக்கும் நம்ம வந்து சுண்டக்காய் ஹாஃப் லிட்டர், ரெண்டு வெங்காயம்னா ஹாஃப் லிட்டர் பால். சரி இந்த பால் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோமா இல்லை ஆன்லேயே? இல்லை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சூப்பர். ஸோ நேர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக
ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்த்துருப்பீங்க. அதாவது எப்படின்னா, பொதுவாக வந்து பாலில் வந்து ஸ்வீட் செய்வாங்க, இல்லை வெங்காயம் அந்த மாதிரிலாம் கட் பண்ணோன்னா காரமாக ஏதாவது செய்வாங்க, அப்படி தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஆட் பண்ணி, வெங்காயத்தையும் ஆட் பண்ணி, மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா வெஜ், அந்த வெஜ் கறி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ப்ரெட்டு, சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரிலாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணாங்கன்னா டிஷ்ஷை செஞ்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது, அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆ ஓகே, அந்த சீக்ரெட்டை நீங்கள் ஓப்பன் ஆகவே சொல்லலாம், ஏன்னா மக்களுக்கு எப்படியே தெரிய போகுது. ஓகே, ஒரு எம்டி பவுல் கொஞ்சோண்டு, ஆக்சுவலி திக்னஸ்க்காக எப்போவுமே எல்லாம் மைதா மாவு தான் ஆட் பண்ணுவாங்க, பட் அது வந்து நல்லது கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக் அப்செட் ஆக சான்சஸ் இருக்கு. மைதா மாவு, ஸோ அதனால அதுக்கு பதிலாக கோதுமை மாவு ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இந்த தோசை மாவுக்குலாம் கரைப்பாங்கல்ல, அப்படிலாம் இல்லை, எனக்கு பார்க்க ஏதோ சரலாகு. ஓகே, எப்படி ஒன்று உங்களுக்கு சரலாக பிடிக்கும்னால அதுங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி. சரி, ஏதோ ஒன்று அந்த மாதிரி நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம், கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அதை உள்ளே ஊற்ற முடியும். இது நீங்கள் கோதுமை பவுடர் அதிலே ஊற்றிடலாம்ல, கோதுமை பவுடர் போட்டால் கட்டி கட்டியாக வரும். ஓ, தண்ணியாக போட்டால் மஜ்ஜி ஆகிடும்ல. ஆமாம், வந்து அதை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வீட்டுக்கு போறீங்களா? இல்லை இல்லை, பால் இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல, அது ஊற்றிட்டு அது கரெக்டாக கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக தானே பேசுவீங்க. இதை பாருங்க, திக் ஆயிடுச்சா? ஆ, ஓ இன்னும் கொஞ்சம் பால் ஏடு ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. ஆ, ஸோ நமக்கு வந்து நிறைய இது இருக்கு, பாசிபிலிட்டி. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்வீட்டாக சமைக்கிறது, ஸ்வீட்டாக இல்லை ஸ்பைஸியாக தான் இருக்கும், ஸ்பைஸியாக சமைக்கிறது ஒரு சேஞ்ச் ஓவர். சரி, லைஃப்பில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் தெரியுங்களா, என் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சது என்ன? அப்படி நான் எதுவுமே நினச்சது இல்லையே. எதுவுமே நினச்சது இல்லை, உருப்படியாக எதுவுமே நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்படிலாம் இல்லை, ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன்னா அது வேண்டான்னு தெரிஞ்சு தான் மிஸ் பண்ணுவேன், அப்புறம் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது எடிட்டர் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாவது சேடாக போட்டாருன்னா செம்ம காண்டிடணும். சரி, அதனால் வாழ்க்கையில் எதுவுமே மிஸ் பண்ணுறது இல்லை, எல்லாமே ஹாப்பியாக கிடச்சிட்ருக்கு, சந்தோஷமாக இருக்கீங்க. வெரி குட், வெரி குட், அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏடெல்லாம், அதாவது இந்த பாலோட ஏடு எல்லாமே போட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது என்னவோ கொஞ்சம் நேரம் தான், பட் நம்ம ஆட் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டைம் விட்டு டைம் விட்டு ஆட் பண்ணோம்ல, ஒரே மட்டும் எல்லா பாலையும் போட்டு நம்ம கலந்துடக்கூடாது. இல்லை கலந்தால் அது அப்புறம் அப்படியே தெரிஞ்சு சூப் மாதிரி அதுதான், அப்புறம் சூப் மாதிரி ஆகிடும், தெரிஞ்ச சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரெசிபி நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த கோதுமை தண்ணி அதையும் ஆட் பண்ணி இப்போ நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். பாருங்க, நான் சொல்றேன், நான் சமைக்கிறேன், நீங்க சமைக்கிறீங்களா? இல்ல, நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டதுனால தானே உங்களுக்கு தெரியுது. மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் இல்லை அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்கேஸ் அவங்களுக்கு மிளகா ஐ மீன் காரம் பிடிக்காதுன்னா அப்படியே சால்ட் மட்டும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காரம் பிடிக்காதுங்க அவ்வளோலாம் அப்படின்னா மிளகாத்தூள் நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெறும் அப்படியே சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருங்க. இல்லை, அதெல்லாம் காரம்லாம் அப்படி சாப்பிடுவேன் தெரியுமா, பச்சை மிளகாவே ராவாக சாப்பிட்றவேணா, பச்சை மிளகாவே ராவாக கச்சி சாப்பிட்றவேணா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மிளகாத்தூள் வேணால் லைட்டாக போட்டு இதே மாதிரி கலரிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன் வந்து மிளகாத்தூள் தண்ணி போட்டு நல்லா கரைச்சி ஊற்றக்கூடாது கோதுமை மாதிரி? இல்லை, அது கோதுமை திரி திரியாக நிற்கும், மிளகாத்தூள் என்னானாலும் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆக போகுது, கட்டி கட்டியாக நிற்காது. ஓகே, ஸோ இப்போ எங்கேயாச்சும் தெரியுதா மிளகாத்தூள்? மிளகாத்தூளா தெரியாது, என்னன்னா கரைஞ்சிருச்சு, 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 கரைஞ்சிருச்சு. சால்ட் இப்போ போட்டுக்கலாம், ஃபைனலாக தேவையான அளவு சால்ட். ஆ, அவ்வளோதான், தேவையான சால்ட், தேவையான அளவு சால்ட்னா ஒரு நாலு பிஞ்ச், நாலு பிஞ்ச் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் சால்ட் சேர்க்க வேணும் இல்லை, அது அவங்க இன்கேஸ் அவங்க சப்பாத்தி நான் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா ஸ்பைஸும் சால்ட்டாக அதிகமாக போடுவாங்க. ப்ரெட் டோஸ்ட், ப்ரெட்டுக்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா அப்படியே. ஆ, இது குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்கல்ல? ஆ, நல்லது. ஆனியன்ஸ் வந்து மோஸ்ட்டாக குழந்தைங்க சாப்பிடாதுங்க, எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க. ஸோ இதுனா ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா அப்படியே சாப்பிடுவாங்க. இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம்
அந்த சீஸி பட்டரி அந்த ஃபீல் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ வந்து சாப்பிட்ருவோம். சரி, அடிஷ்னலாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் ஆட் பண்ணலாமா? இல்லை, இதுவே சீஸ் டேஸ்ட் தான் வரும். ஸோ வந்து செப்பரேட்டாக சீஸ்லாம் ஆட்லாம் ஆட் பண்ண வேணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம் தான். டிஸ்பிளே வைக்கப்புறோம். டிஸ்பிளே வச்சதுக்கப்புறம் அது நாக்கில் தண்ணி ஊறுதா இல்லையா அப்படின்றத பார்க்க. ஸோ ரொம்பவே பிரமாதமாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வா இப்படி இருக்குது இந்த கிரேவி, இதை நம்ம இன்றைக்கே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை உருவாக்கி விட்ருக்காங்க காயத்ரி. காயத்ரி, மக்கள் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் செஞ்சு கொடுத்த அந்த டிஷ்ஷை. ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு இதை பற்றி? இல்லை, எல்லாரும் இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரை பண்ணுங்க, ஏன்னா வெங்காயமும் பாலும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆமாம். ஸோ ட்ரை பண்ணி, நாளைக்கு ட்ரை பண்ணாதீங்க, நாளைக்கு மழை பெஞ்சிச்சுன்னா இருக்காது, பால்கார் வரமாட்டார். அதனால் இருக்கிற பால் வச்சு நீங்கள் இதை செஞ்சுருங்க. இல்லை, இன்னைக்கு ஷோ பார்த்து இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தானே நாளைக்கு ஷோ எடுத்துருக்கீங்க. ஓ மை காட், அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சமைச்சது இன்றைக்கே நீங்கள் சமைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு டச் இருக்கும். நாளைக்கு சமைச்சிங்கன்னா வெங்காயத்துக்கு அப்புறம் ஏதோ ஆட் பண்ணுமே அப்படின்னு மறந்துடுவீங்க. இதை நான் சொன்ன டைலாக் போன எபிசோடு அது இவங்க பரவாயில்ல ஃபாலோ பண்ணுறாங்க. குட். நீங்கள் எப்படி குக்கரி ஷோலாம் பார்த்து இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஆ, பண்ணுவேன். ஆ, ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி? பிரியாணி. பிரியாணிலாம் நீங்கள் டிவியில் பார்த்து தான் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை, ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்களா? எல்லா பிரியாணியும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. நம்ம வீட்லேயே செய்கிற பிரியாணி ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்காது. ஆ, அது ஃபேக்ட், அதை நம்ம தான் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் மக்களுக்காக வேறு ஏதாவது சூப்பர் மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மெசேஜ்னா ஹலோ, ஹாய், குட் மார்னிங், குட் ஈவினிங் அந்த மெசேஜ் இல்லைங்க. நார்மலாக ஏதாவது சொசைட்டிக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி, இது பண்ணாதீங்க, இது பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல உங்களுக்கு? அப்படிலாம் எனக்கு அப்படிலாம் இல்லை, எதாவது பண்ணுமாடா எனக்கு இந்த மாதிரி தான், வீட்டுக்கு போனால் காலேஜ் போனால் போதும் அப்படின்றீங்களா? இல்லை, இதுவாக சொல்லுங்கள், விட்டுப்படுங்க மிஸ்ஸா, அது நல்லா இருக்கும், சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை, எல்லாரும் என்ன மாதிரியே நல்லா சமைக்க கற்றுக்கோங்க, என்ன மாதிரியே டேஸ்ட்டாக சமைச்சு எல்லாருக்கும் கொடுங்க. சூப்பருங்க, கண்டிப்பாக இதை கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க, பட் எப்படி கொடுப்பாங்கன்றது தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்காக கேப்டன் டீ வழங்கும் இந்த அழகிய கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துறேன். வெல்கம். ரிச் ஆனியன் கிரேவி செய்யறது எப்படின்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சு அதில் கடாய் வச்சிடணும், அப்புறம் கொஞ்சம் ஆயில் வந்து ஹீட் பண்ண ஊற்றணும், சூடான உடனே கடுகு போடணும், கடுகு பொரிஞ்சதும் ஆனியன்ஸ் போட்டு அது கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனியன் அப்படியே ஆயிலில் ஃப்ரை பண்ண விடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே மில்க் வந்து பாயில் ஆகி முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து அந்த மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும். மில்க் வந்து பேலன்ஸ் இருக்க மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்னஸ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம அதை கொஞ்சம் ஒரு 1-2 மினிட்ஸ் பாயில் ஆக விட்டோன்னா அந்த ஆயில் வந்து கீழேருந்து பாயில் ஆகி மேலே வரும். ஸோ அந்த ஆயில் மேலே வந்துருச்சுன்னா ரிச் ஆனியன் கிரேவி ரெடி. எங்கள் வீட்டு சமையலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9840004205.